ஆரியா யோ யோ உனக்குலாம் தெரிஞ்சிருக்கு எனக்கு தெரியல. ஆ பாருங்க நம்ம தோட்டத்தில் எல்லாருமே வந்து என்ன ஆகிட்டாங்கன்னா காய்க்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. பார்க்கவே நல்லா இருக்குல்ல, உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாய், என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும்? அழகாக உட்காந்துருக்கு வர்றது. நீ பிஸ்கட் கொடுப்பேனு. ஹாய், அப்படி செய்யக்கூடாது. செகண்ட் செகண்ட் கொடு சொல்லு, செகண்ட் கொடு, செகண்ட் கொடு சொல்லு. தோட்டம் கிடைக்கல. ஆக்சுவலாக இந்த நாய் வந்துட்டு ரெண்டு நாள் முன்னாடி வந்தது. இது நம்மளோடது கிடையாது. நான் ஆக்சுவலாக வாசல்லாம் கூட்டிகிட்ருந்தேன். அப்போ என்ன பண்ண பாப்பான்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேருந்து எல்லா ஸ்நாக்ஸும் எடுத்து போட்டுட்டா. அதுலேருந்து இப்போ டெய்லி வருது. சரி ஓகே, இப்போ நம்ம கிச்சனுக்கு வந்தாச்சு. நைட்டு தான் பண்ண போகிறேன். ஆல்ரெடி பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மணி பிளான்ட் வந்து எங்கே இருந்ததுன்னா என் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, பாசிட்டிவ் வைப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இரும்பு கடாயை வந்து சீசனிங் பண்ணி வச்சுருக்கேன், எண்ணெய் தடவி வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இடியப்பம் தான் பண்ண போகிறோம். அதற்கு வந்து கடையில் வாங்கின மாவு தான், வீட்டில் செய்யலை. அந்த மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இட்லி பாத்திரத்தில் செஞ்சால் பாத்திரம் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. அதனாலே இட்லி இதெல்லாம் செய்யவே வாரி இருக்குது கடுப்பாக. அதனால சின்ன பாத்திரத்தில் வச்சு செய்யலாம். இதுக்கு ஆக்சுவலாக செட் ஆகும் தட்டு எல்லாம், அதனால் இதை வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து அந்த பருப்பு தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக பருப்பு முன்னாடியே குக்கரில் வேக வச்சு வச்சதுனால சீக்கிரமாக தாளிச்சு ஊற்றுறது மட்டும்தான், டக்குன்னு ரெடி ஆகிடும். அதுக்கடையில் என்ன ஆச்சுன்னா தண்ணி சூடாயிடுச்சு. கொஞ்சம் பச்சை தண்ணியும் கொஞ்சம் சுடு தண்ணியும் கலந்துட்டு உப்பு போட்டுட்டு சுடு தண்ணி ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். மாவு ரொம்பவும் தண்ணியாக பிசைஞ்சிடக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக பிசைஞ்சிடக்கூடாது. ஓரளவுக்கு சூடு போனதுக்கப்புறம் கை வச்சு பிசைய ஆரம்பிங்க. பிசைஞ்சிட்டு நீங்கள் பிசையும் போதே தெரியும் அது கையில் ஒட்டாத அளவுக்கு இருந்துச்சுன்னா மாவு பக்குவமாக இப்போ நம்ம பிசைஞ்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். லாஸ்ட்டாக முடித்ததுக்கப்புறமா லைட்டாக எண்ணெய் தடவி அப்படியே விட்டுடுங்க. ஏன்னா அப்போ தான் ட்ரை ஆகாது மாவு, பச்சை சீக்கிரமாக காஞ்சு போயிடும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், இட்லி தட்டு ஒரு தட்டும் மினி பிளேட் ஒரு பிளேட்டும் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா அது ரெண்டு இதில் வைக்கலாம், இன்னொரு பிளேட் இதில் வைக்க முடியாது. அதனால் பாருங்கள் என்கிட்ட மரத்தில் தான் இருக்குது. ஆக்சுவலாக நிறைய பேர் அது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. மரத்தில் உள்ளது அவ்வளோ ஈஸி, நம்ம பக்குவமாக மாவு பிசைஞ்சிட்டோன்னா ஈஸியாக புளியலாம். பாருங்கள் கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள், அந்தளவுக்கு மாவு பிசைஞ்சுக்கணும் நீங்கள். நான் ரெண்டுலையுமே ஊற்றி எடுத்து வச்சுக்கிறேன். ஈஸியாக இருக்கா பார்க்கவும், பாத்திரம் சின்னமாக இருக்குது, நிறைய பாத்திரம் சேராத மாதிரியும் இருக்கா, சட்டி பெருசாக இருக்கவே வைக்கவே அவ்வளோ ஒரு பயமாக இருக்குது, அவ்வளோ பெரிய பாத்திரமா அப்படின்னு. பாருங்கள் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த சைடு தாளிக்க போகிறேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம் போட்டு தாளிக்கணும். ஆக்சுவலாக இது இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஏன்னா மோஸ்ட்டாக வந்து நைட்டில் வந்துட்டு ஈஸியாக செய்கிற சாப்பாடு தான் நான் மோஸ்ட்டாக எடுத்துப்பேன். ஏன்னா டக்குன்னு செஞ்சிடலாம், நான் மோஸ்ட்டாக சூடாக செஞ்சு சாப்பிடணுன்னு நினப்பேன். அதனால் 7:00 ஸ்டார்ட் பண்ணாலுமே 7:30 ஸ்டார்ட் பண்ணாமல் 8:30 முடிகிற மாதிரி, அந்த 1 hour முடிகிற மாதிரி சிம்பிளாக தான் முடிக்கிற மாதிரி பார்ப்பேன். அதனால் மோஸ்ட்டாக சப்பாத்தி, சப்பாத்தி எல்லாமே ஈஸியான வேலை, எல்லாருமே நினைக்கிறாங்க பெரிய வேலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் அதை கொஞ்சம் முன்னாடியே மாவு பிசைஞ்சு வச்சுட்டோன்னா டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். இப்போ வந்துட்டு வெங்காயம் வதங்கட்டும். கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கியாச்சு. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம இதில் மிளகா அப்படி போட போகிறது இல்லை, அதனால் கலர் தெரியாது. அதனால் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் தக்காளி, ஒரு தக்காளி எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்க லேட் ஆகும்னு நினச்சி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக வச்சுருவாங்க ஃப்ளேமை. ஃபுல்லாக வச்சுட்டோன்னா அடி பிடிச்சிரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சோன்னா அந்த ஹீட்லேயே வந்து தக்காளி நல்லா வதங்கிடும். இது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு சொன்னது. அது எதுக்காக சொன்னாங்கன்னா உருளைக்கிழங்கு சொன்னாங்க. எனக்கு உருளைக்கிழங்கு எப்போதுமே ஒத்த ஒத்தையாக ஃப்ரை பண்ணவே தெரியாது. அப்போ தான் சொன்னாங்க சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணோன்னா அது ஒத்த ஒத்தையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு. அதில் வந்து நான் சிம்மில் தான் மோஸ்ட்டாக காய்கறிகள் பண்ணுவேன். நமக்கு சிலிண்டரும் சீக்கிரமாக காலியாகாது சிம்மில் செய்யும்போது. இப்போ வந்துட்டு என்ன ஆயிடுச்சுனா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பருப்பையும் அந்த தண்ணியையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள் பருப்பு ஆக்சுவலாக தனியாக வேக வச்சு வச்சுட்டோம்னா மைமையாக பருப்பு வெந்துடும், டக்குன்னு நம்ம தாளித்து முடிச்சு இறக்கிடலாம். பருப்பு எல்லாம் ஒன்றா போட்டு இது பண்ணோன்னா அந்த டேஸ்ட்டும் வேறு, நல்லாவும் இருக்காது. இப்போ உப்பு போட்டு கிண்டி விட்டுட்டேன். அதுக்கடையில் வந்து இடியப்பமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துக்கலாம். பாருங்கள் சிம்பிளாக பார்க்குறதுக்கு பாத்திரம் பெருசாக இல்லாத மாதிரி சிம்பிளாக தெரியுதா. இப்போ இந்த பாத்திரத்தை அப்படியே வச்சுருவேன். மார்னிங் எதனா அந்த பாத்திரத்தில் பண்ணணும்னா எதனா நான் பண்ணிப்பேன். அதை அப்படியே வச்சுட்டு அந்த கடாயில் வந்துட்டு காலையில் குழம்போ பொரியலோ எதனா ஒன்று பண்ணிக்கலாம். இப்போ சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போது இடியப்பமும் எடுத்து வச்சுட்டேன்.
மீன் மேல் எல்லா பாத்திரத்தையுமே நான் விளக்கிடுவேன். அப்போ தான் சிங்க் க்ளீனாக இருக்கும், பாத்திரத்துக்கும் நீட்டாக இருக்கும். சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை மட்டும் விளக்கிட்டு ரிலாக்ஸ் ஆகிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, க்ளீன் ஆகிடுச்சு, நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.